என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 22 பார்த்துட்ருக்கோம். நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிற புக் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெடியன் மூர்த்தி. எ ஃபேர்ம் ஆன் இது கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில் கால்குலேஷன் கிடைக்கிறது. எ ஃபேர்ம் ஆன் 120,000 ஆஸ் இட்ஸ் ஆனுவல் ப்ராஃபிட். அவங்களோட ஆனுவல் ப்ராஃபிட் எவ்வளோங்க? 120,000. தி ரேட் ஆஃப் நார்மல் ப்ராஃபிட் ஹாஸ் பீன் 10%. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ வருதுன்னா 10%. அசட்ஸ் ஆஃப் த ஃபர்ம் அமௌண்ட்டு டு ருபீஸ் 14,40,000. அவங்களோட அசட் வந்து 14,40,000, லைபிலிட்டி டு 4,80,000. ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் சொல்லும்போது அந்த மெத்தட்க்கு என்ன ஃபார்முலா அப்படி குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். சிலதெல்லாம் ஃபார்முலாஸ் நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் போடும்போதே உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். ஓகேவா? எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இல்லஸ்ட்ரேஷன் 22 பார்க்குறோம் இல்லைங்களா, வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் கேபிட்டலைசேஷன் மெத்தடில் டோட்டல் கேபிட்டலைசேஷன் வேல்யூ ஆஃப் த ஃபார்ம். நம்ம குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டலைசேஷன் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் மைனஸ் நெட் அசெட். அப்போ நெட் அசெட் தெரியாது அப்படிங்கனாலும் நெட் அசெட் கண்டுபிடிக்கணும். நெட் அசெட் அப்படிங்கிற டோட்டல் அசெட் மைனஸ் லயபிலிட்டி, இது கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் டோட்டல் கேபிட்டலைசேஷன் வேல்யூ ஆஃப் த ஃபார்மு நம்மளுக்கு இல்லை அதுங்கிறப்ப அதையும் கண்டுபிடிக்கணும். ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கல. நம்மளுக்கு ஆனுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120,000 கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 120,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசட்டோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அசட்டோட வேல்யூ 14,40,000. லயபிலிட்டியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4,80,000. அவ்வளோதான். அந்தந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ ஆனுவல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க எவ்வளோங்க? 120,000. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? ருபீஸ் 120,000 டிவைடட் பை 10%. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 12,00,000. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு கேபிட்டலைசேஷன் ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? என்ன கிடச்சிருக்கீங்க? ருபீஸ் 12,00,000 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? இனி வந்து நம்ம நெட் அசெட் கண்டுபிடிக்கும். நெட் அசெட்க்கு என்ன? டோட்டல் அசெட் மைனஸ் லைபிலிட்டி. அவங்களே அசட்டையும் லைபிலிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 14,40,000 மைனஸ் லைபிலிட்டி 4,80,000. ஸோ அப்போ என்ன வருதுங்க? 9,60,000 வருதா? ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ருபீஸ் 9,60,000. இப்போ குட்வில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ருபீஸ் 2,40,000. அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ஃபார்முலாஸை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணுங்க? ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் 11th படிச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 11th 12th படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்லேயும் படிச்சிருப்பீங்க. அதனால் கார்ப்பரேட் அக்கௌண்ட் வரும்போது இது தேர்ட் டைம் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகமாக தான் இருக்கும்னு நம்புகிறேன்.